சம்பவத்தில் மூவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை தற்போது பார்க்கலாம். சவுகார்பேட்டை பகுதியில் வட்டிக்கு கடன் வழங்கும் தொழிலில் அவர் ஈடுபட்டிருந்தார். மகள் பிங்கி கணவருடன் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் மகள் பிங்கி தனது தந்தை வீட்டுக்கு நேற்றிரவு வந்தார். அப்போது தந்தை, தாய், சகோதரர் ஆகியோர் கழுத்தில் காயங்களுடனும் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து யானை கவுனி போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்து போலீசார் நடத்திய விசாரணையில் புனேவை சேர்ந்த ஷீதலின் உறவினர்கள் வீட்டுக்குள் சென்று வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் நேரில் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். Scientific officers, fingerprint officers, dog squad, use பண்ணி scientific-ஆ இந்த கேஸில் என்னென்ன க்ளியூ எடுக்க முடியும் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக 5 டீம்ஸ் போட்டிருக்கோம், ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டிருக்கோம். சில க்ளியூஸ் இந்த கேஸில் கிடைச்சிருக்குது. இந்த கேஸ் சீக்கிரமாக டிடெக்ட் பண்ணிடலாம் நம்பிக்கை. தனது மக்கள் இயக்கத்திற்கான புதிய நிர்வாகிகளை